எதிர்நீச்சல் சீரியலில் மெயின் ரோலில் பண்ணுற ஒரு நடிகை பற்றின ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. அது எந்த நடிகை என்ன தகவல் அப்படின்ற ஃபுல் அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எதிர்நீச்சல் சீரியல், இந்த சீரியலில் மெயின் ரோலில் பண்ணுறவங்க தான் ஈஸ்வரி என்ற கனியான்னு சொல்லலாம். இவங்க படித்தவங்கன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ கொஞ்ச காலம் வரைக்குமே ரொம்பவும் ஒரு சாஃப்டான பயந்த சுவாபமாக தான் இவங்க இருந்துட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு அமைதியான கேரக்டராக இப்போ வளம் வந்துட்டு வந்தாங்க, வளம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரனுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே 1000 இருக்கும், அவர் செய்கிற செயல் கூட அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தைரியமாக துணிச்சலாக போல்டாக பேச மாட்டாங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சு புதைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் சமீபத்தில் நம்ம ஜனனியும் அவங்களோட பாட்டியான பட்டம்மாவும் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசுங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க இப்போ ஒரு துணிச்சலான கேரக்டராக மாறிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசணும்னு தோணாலும் அவங்க பேசிடுறாங்க. குணசேகரனை எதிர்த்த ஒரு செயலை கூட அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க இப்போது ரொம்பவும் ஒரு போல்டான கேரக்டராக மாறிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இப்போது இவங்க இப்படி மாறிட்டு வந்த நிலையில் இப்போ இந்த சீரியலும் ரொம்பவும் பரபரப்பாக விறுவிறுப்பாகவும் ரொம்ப சூப்பராக ஒளிபரப்பாயிட்டு வருதுன்னே சொல்லலாம். இப்போது இந்த சீரியலில் இருக்கிற இந்த கனிகாவை பற்றின ஒரு லேட்டஸ்ட்டான இப்போ ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குங்கன்னு சொல்லலாம். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது இவங்க இந்த நிலையில் அவங்க தான் ரசிகர்களுக்காக ஒரு இன்ஸ்டா பேஜில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, அதில் என்ன மாதிரி பதிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலில் அடிபட்டு கட்டு போட்ட மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னும் 5 வாரம் நான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது புதுசாக பூட்ஸ் வாங்கி போட்டு நடக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்த ரசிகர்களுக்கு ஒன்றும் புரியலை, கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போது இது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின இந்த தகவலை அவங்களே வெளியிட்டுருக்கிறத பார்த்து நான் இது நலம் விசாரிக்கிற வகையில், ராதிகா அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, கணுக்கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சான், அது மட்டும் இல்லாமல் தசையிலையும் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நடிகை கன்னிகா சொல்லியிருக்காங்க. இவங்க வெளியிட்ட இந்த பதிவுகளை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டுட்டு வராங்க. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனால் இவங்க இந்த சீரியலுக்கு இப்போ தொடர்ந்து சீரியலில் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா, இவங்களுக்கு கால் சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு நீங்களும் விருப்பப்படுறீங்களா, இவங்களை எவ்வளோ தூரம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.